இந்தியாவில் உருவான லைஃப் ஆஃப் பை திரைப்படம் 4 ஆஸ்கர் விருதுகளை கைப்பற்றி சாதனை புரிந்துள்ளது. ஆஸ்கர் விருதுக்காக 11 பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள லைஃப் ஆஃப் பை திரைப்படம் இதுவரை 4 பிரிவுகளில் விருதுகளை தட்டி பறித்துள்ளது. தமிழகத்தின் புதுச்சேரி, கேரளத்தில் மூணாறு ஆகிய இடங்களில் படமாக்கப்பட்ட லைஃப் ஆஃப் பை திரைப்படம் ஒளிப்பதிவு, விஷுவல் எஃபெக்ட், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் ஆகிய 3 பிரிவுகளில் விருதுகளை பெற்றுள்ளது. குறிப்பாக லைஃப் ஆஃப் பை திரைப்படத்தின் இயக்குநர் ஆங் லீக்கு சிறந்த இயக்குநருக்கான விருது கிடைத்துள்ளது. This is the first Academy Award for Guillaume Rochon, Eric Yondevor, and Donald R. Elliott. It is the second Oscar win for Bill Westenhofer. முன்னதாக 85th ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்பி தியேட்டரில் கோலாகலமாக தொடங்கியது. வண்ணமயமான அரங்கில் பிரபல ஹாலிவுட் நட்சத்திரங்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் கூடியிருக்க சிறந்த திரைப்படங்களுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதில் சிறந்த துணை நடிகருக்கான விருது டாங்கோ அன்சைன்ட் திரைப்படத்தில் நடித்த கிறிஸ்டபர் வால்ஸும், சிறந்த துணை நடிகைக்கான விருது லெஸ் மிசரபிள் திரைப்படத்தில் நடித்த அன்னி ஹேத்வேவுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு மொழிக்கான சிறந்த திரைப்பட விருதுக்கு அமோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த அனிமேஷன் படத்திற்கான விருது பிரேவ் என்ற திரைப்படத்திற்கும், சிறந்த அனிமேஷன் குறும்படத்திற்கான விருதுக்கு பேப்பர்மேன் திரைப்படத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டன. சிறந்த பாடல் இசைக்கான விருதை ஸ்கைஃபால் திரைப்படத்தின் அதிலே மற்றும் பால் எவோர்ட் ஆகியோர் கைப்பற்றியுள்ளனர். ஸ்கைஃபால் திரைப்படத்திற்கு சிறந்த இசை பாடல் விருதுகள் வழங்கப்பட்டதன் மூலம் தமிழகத்தின் பாம்பே ஜெயஸ்ரீக்கு ஆஸ்கர் விருது கைநழுவி போனது. லைஃப் ஆஃப் பை திரைப்படத்தில் இந்தி திரையுலக நட்சத்திரங்களான சூரத் சர்மா, இர்ஃபான் கான், தபு உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த ஆண்டில் சிறந்த படத்திற்கான ஆஸ்கர் விருது பெறும் திரைப்படங்கள் என விமர்சகர்களால் குறிப்பிடப்பட்ட பிரபல ஹாலிவுட் இயக்குநர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கின் லிங்கன் திரைப்படம் 12 பிரிவுகளுக்கும், லைஃப் ஆஃப் பை 11 பிரிவுகளிலும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. This movie was quite a beat.